கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதன்கிழமை ஜபத்திற்கு அனைவரையும் இணையதளத்தின் வாயிலாக வரவேற்கின்றோம். நாம் இதற்கு ஆரம்பமாக கண்களை மூடி ஜபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். இப்பொழுதும் இந்த புதன்கிழமைகளிலே திருச்சபை மக்களாக பல்வேறு காரியங்களுக்காக நாங்கள் எங்களுடைய ஜப விண்ணப்பங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கும் வாய்ப்புகளை நீர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய வேதம் சொல்கிறபடி கர்த்தாவே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என்று 86:5-6 வாக்கியங்களிலே நாங்கள் வாசிக்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் நல்லவரும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். எங்கள் ஜபத்திற்கு நீர் செவி கொடுத்து எங்கள் விண்ணப்பங்களை நீர் கேட்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜப வேளையின் துவக்கம் முதல் முடியும் வரை கர்த்தர் பிரசன்னமாயிருந்து எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க இறைமகன் இயேசுவின் மூலம் இந்த ஜபங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புதன்கிழமை ஜபத்திற்காக பாடுகிற பாடல், முதலாவது பாடல், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாக பாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நமக்கு இந்த நாட்களில் உதவி வரும் கண்மலையாக இருக்கிறார். அவர் இந்த நாட்களில் மட்டுமல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் போற்றுவோம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய கால்களெல்லாம் தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற தேவன் அவர், இஸ்ரவேலை காக்குகிறவர், என்னாலும் தூங்க மாட்டார் என்ற பாடலை நாம் உற்சாகத்துடன் நம் பண்ணுவோம், பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். கால்கள் தள்ளாட விடமாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விளக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விளக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இந்த நாட்களில் நாம் எல்லோரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது கால்களை தள்ளாட விட மாட்டார். அவர் இஸ்ரவேலின் தேவனாக நம்மோடு கூடந்து நம்மளை எண்ணாலும் பாதுகாத்து வருகிறார். அந்த தேவன் என்றும் நம்மை காக்கும் தேவனாக இருந்து அவருடைய கரங்கள் நம்மை காப்பதனால் காக்கும் கரங்கள் உண்டெனக்கு என்ற பாடலை 337வது பாடல், காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. நம்ம இதை ஜெப நிலையிலே நாம் பாடுவோம். எல்லாரும் இயேசுவை நம்பி இந்த நாட்களில் நாம் இருக்கிறோம். எவ்வளோ நிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் நீதியின் தேவன் நம்மோடு கொடர்ந்து நமக்கு ஜீவன் பலன் தந்து ஆசீர்வைத்து இம்மட்டும் காத்து வருகிறார். காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தாம். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டும் மந்தை முதல சாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டும் மந்தை முதல சாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவே. ஆமாண்டவரே, நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவே. நம் தகப்பனே, இந்த நாட்களிலும் பல்வேறு விதமான சூழ்நிலையிலே
ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதும், நிந்தனைகள் போராட்டம் வந்தால் சூழ்நிலையில் ஆண்டவரே அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆண்டவரே 100 நாட்களுக்கு மேலாக அநேகருடைய வாழ்க்கையில வேலைவாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, அத்திமரம் துளிர்விடாமல் போயிட்டேன், எங்களுடைய வருமானம் இல்லாமல் போயிட்டேன் என்று ஏங்கி தவிக்கிறவர்கள், ஆட்டு மந்தில் முதல் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன், நமது எங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போய்விட்டேன் சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை நான் நம்பி வந்திருக்கிறேன், அவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோது நான் வெக்க முடியாதபடிக்கு அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் என்னை தாங்குவார் என்று காத்திருக்கிற ஒவ்வொருவரும் கழுகு போல பலனடைந்து உயிரை செட்டைகளை விரித்து எழுப்புவார்கள் என்று வேத வசனப்படி. நேரத்தில் அநேகர் காத்திருக்கிறார் சுவாமி, எவ்வளவு நாள் ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு நாட்கள், இந்த நாட்கள் எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே தெரியும், நாங்கள் செய்ய வேண்டிய கடமை நம்மிடத்தில் காத்திருக்கிறது, காத்திருக்கிற வேண்டிய பலனையும் அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்து விசுவாச வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய பலனையும் திட நம்பிக்கையும் கிருபையினால் எங்களை தாங்கி நடத்துங்க சுவாமி. கால்கள் தற்குகிறதே, நாங்கள் தள்ளாடுகிறோமே, எங்கள் பலன் ஓய்ந்து குறுகி போகிறதே, குன்றி போகிறதே, பலப்படுத்தும் இயேசு சுவாமி, எங்களை பலப்படுத்தும் இயேசு சுவாமி. இந்த புதன்கிழமை ஜபத்திலே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது ஏறெடுக்கப்பெற ஒவ்வொரு ஜபம் குறிப்பிலும் ஆண்டவரே இது எனக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜபங்கள், இந்த புதன்கிழமை ஜபம் சிஎஸ்ஐ மிஷினரி சபையிலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஜபம் இது எனக்காகவே இன்றைய நாளில் ஏறெடுக்கப்பட்டது என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை காண்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தையும் அதிசயம் செய்ய முடியாது ஜபிக்கிற சுவாமி. மீதியான வேலையெல்லாம் உடைய கருத்தில் வைக்கிறோம் அன்றைய கேட்கிற ஒவ்வொரு வசனங்களையும் அன்றைய மிஷினரி வாழ்க்கையினுடைய செய்திகளையும் அன்றைய ஏறெடுக்கு ஜபத்தெல்லாம் உடைய பாதத்தில் வைக்கிறோம். நீரே அதை ஆசீர்வைத்து அன்றைய 30, 60, 100 பலன் கொடுக்க செய்ய முடியாக ஆரம்பித்த இயேசு கிறிஸ்து மூலமாக ஜபங்களும் நல்லருமை பிதாவே ஆமேன். நாம் இப்பொழுது மிஷினரி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மிஷினரி பகுதியை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஊழியத்தை எப்படியாக செய்ய வேண்டும் என்று தூண்டப்படத்தக்கதாக கூட அது அமர்ந்து இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்நாள் வரைக்கும் வாசித்த மிஷினரி பகுதி அது எப்படியாக அமைந்திருக்கும், இந்த நாட்களில் இன்றைக்கு வாசிக்க முடிய மிஷினரி பகுதியும் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிற நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் இந்த மிஷினரி பகுதியை வாசிக்க கேட்போம். நாளிலும் வாசிக்க வேண்டிய வேறு வேத பகுதி பொன் லாசரசு. கிராமம் கிராமமாக 15 கிலோ எடையுள்ள வில்லை தூக்கி கொண்டு வேகமாக நடந்து கொண்டிருந்தார் பொன் லாசரசு. எங்கே இவ்வளவு அவசரம்? பட்டணத்து மக்களுக்கு போதிக்க பல போதகர்கள் இருக்கும் நிலைமையில் கிராமத்து மக்களுக்கு கிராமத்து மனங்கமள கிராமத்து கலையில் நற்செய்தி அறிவிக்க சென்றார் வில்லிசை மன்னர். இவர் நற்செய்தியை கேட்போருக்கு நகைச்சுவையோடு நல் விருந்தையும் அளிப்பவர். இவர் ஊழியத்தை மிகப்பெரிய அளவில் வளர்க்க வேண்டும் என்ற விருப்பம் இவருக்கு இருந்ததில்லை. மாறாக செல்லும் இடங்களிலெல்லாம் வேத சத்தியங்களை எளிய முறையில் நிதானமாக போதிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தார். 1994 ஸ்விப் என்ற ஊழியத்தை ஆரம்பித்தார். பல ஊழியர்களையும் விசுவாசிகளையும் இதன் மூலம் உருவாக்கினார். அந்நிய பாஷை என்னும் தலைப்பில் 5 கட்டுரைகளை வெளியிட்டார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வேத சத்தியத்தை விளக்கமாக போதித்தார். மத பேதமில்லாமல் எல்லோரிடமும் அன்பாக பழகுபவர். எளிமையே உருவானவர். பாடல்கள் மூலம் மக்களை பக்தியில் வளர செய்தவர். இவர் வில்லில் இருந்து வரும் ஓசையும் நாவிலிருந்து வரும் நகைச்சுவையும் கேட்போரின் துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு மன இன்பத்தை தந்தன. வேதனையோடு வந்த மக்கள் வேதமென்னும் மன்னாவை உண்டு நாதனாகிய இயேசுவை புகழ்ந்து சென்றனர். உள்ளுப்பாட்டுகள் மூலம் ஊழியங்கள் நடைபெறுவது மிகவும் அரிது. ஆனால் இவரின் ஊழியத்தின் மூலம் 1000 கணக்கோர்
கணக்கானோர் ரட்சிப்புக்குள் வந்தனர். 2005 சபை நாட்டு ஊழியத்தை ஆரம்பித்தார். உலகில் தமிழர்கள் வாழும் பகுதிகளிலெல்லாம் விசேஷத்தை சுறுசுறுப்புடன் அறிவித்தார். ஓடி ஓடி உழைத்த இவரது உடல் தளர்ந்த நேரங்கள் பல உண்டு. குளிக்கவும் குடிக்கவும் தண்ணீரின்றி அவதிப்பட்டார். பல நேரங்களில் பாறை கற்களே இவர் தலைக்கு தலையணையானது. இவர் 2006 இதே நாள் பரலோக அழைப்பை பெற்றார். இவர் ஆரம்பித்த ஊழியம் இவர் குடும்பத்தாரால் இன்னும் சிறப்புடன் நடைபெற்று வருகின்றது. அன்பரே, கிராமத்தில் வாழும் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முன்வருவீரோ? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு தேவன் உங்களை ஆளுகிறார் என்பதற்கு உங்கள் சாந்த குணம் உயர்ந்ததொரு அத்தாட்சி. குயவனின் கரங்களில் ஆண்டவரே புதுமையான முறையில் நற்செய்தியை அறிவிக்க என்னை எடுத்து பயன்படுத்தும். தியானத்திற்கு 2 Samuel 15, Jeremiah 19, Romans 3:4 அதிகாரங்கள். இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30 வாசிக்கும் கொடுத்த சங்கீதங்களின் புஸ்தகம் 30 வசனங்கள் 1-12 12 சங்கீதம் 30 வசனங்கள் 1. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். இந்த நாளுக்குரிய ஜபங்கள், ஜப குறிப்புகள் அநேகம் வந்து கொண்டிருக்குது. பல்வேறு விதமான தேவைகளோடு மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய மாட்டாரா, அதிசயங்களை காண்பிக்க மாட்டாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி அநேக ஜனங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஏக்கத்திற்காகவும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் நமது திருச்சபையின் மூலமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்முடைய திருச்சபையிலே ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுதும் அநேக ஜபங்களுக்காக நம்முடைய திருச்சபை சகோதர சகோதரிகள் ஜபிக்க இருக்கிறார்கள். நீங்களும் அவர்களோடு கூட இணைந்து ஜபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பிறந்தநாள் காண்கிறவர்களுக்கு அனுசரிக்கிறவர்களுக்காக நாம் இப்பொழுது ஜபத்தை ஏறெடுப்போம். இந்த வாரம் பிறந்த நாளை காண்பவர்களுக்காக பேர் வாசிக்கிறோம். July 29 மிஸ்டர் எஸ்வி ஆண்டர்சன், மிஸ்டர் லெஸ்லி ஜோசப், மிஸ்டர் சி ஸ்டீஃபன் ராஜ், மிஸ்டர் நிர்மலா ஜோசப், மிஸ்டர் டேவிட் பிரபாகரன், மிஸ்டர் பி
அஜய் நாதன் மிஸ் டி ஏஞ்சல் 30வது பிறந்த நாளை காண்பவர்கள் மிஸ்டர் டிபி சாமுவேல் மிஸ்டர் ஆப்ரஹாம் டேவிட் மிஸ்டர் எஸ் தனா சேகரன் மிஸ் எஸ் கிறிசில்டா சங்கீர்த்தனா மிஸ் ஷீபா பிரியதர்ஷினி மாஸ்டர் கே ஜான் கென்னத் 31வது பிறந்த நாளை காண்பவர்கள் மிஸ்டர்ஸ் ஜெயசிலி பிரேமாவதி சாமுவேல் மிஸ் ஷேரன் ஷீபா மிஸ் எஸ் மைக்கேல் மிஸ்டர் எஸ் மாண்டி கோமரி 1வது பிறந்த நாளை காண்பவர்கள் மிஸ் நான்சி ரைச்சல் 2வது பிறந்த நாளை காண்பவர்கள் மிஸ்டர்ஸ் கேத்தரின் தங்கமணி மிஸ்டர் பிரபு பெஞ்சமின் மிஸ் டி அனால் பிளெஸ்ஸி 3வது பிறந்த நாளை காண்பவர்கள் மிஸ்டர் ஆல்பின் பிரைட் தாஸ் 4வது பிறந்த நாளை காண்பவர்கள் மிஸ்டர் நசிலா சம்பத்குமார் மாஸ்டர் ஜோவின் இசைக்கல் கர்த்தா நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே உங்கள் சம்மத்திற்கு வருகிறோம். எங்களை உத்தாசவர பருவத்துக்கு நேராக எங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்களுக்காக உங்கள் சம்மத்தில் வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்கும் நீ பிறந்த நாளை காணும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஒரு வருடத்தை இவர்களுக்கு கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அவளுக்கு பெரிய ஆசீர்வாதம் சந்தோஷ சமாதானம் நிலைத்திருக்கும்படியாக ஒவ்வொருவரும் கடந்து வர நீ கிருபையாக வழிநடத்துங்க. கடந்த வருடத்திலேயே நிறைவேறாத ஆதியில் நிறைவேறாத எல்லாவற்றையும் இந்த வருடத்திலே அவர்கள் நிறைவேற்றும்படியாக நீ வழிநடத்து போவதுக்காக ஸ்தோத்திரம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அவரும் ஜீவ பாதையோடு கடந்து வர ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிநடத்துங்க. நீரே அவங்களை பாதுகாக்க இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய ஒவ்வொருடைய எண்ணங்களையும் நீர் ஈரேற்றும்படியாக ஆசீர்வாதங்களை நிரப்பும்படியாக உன் சமூகத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரும் அவங்கள ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே நீரே ஆண்டு கொள்ளுங்க வழிநடத்துங்க. மகிமைப்படும்படியாக வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் தேவையில்லாமல் சந்தித்து வழிநடத்த போவதற்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பிறந்தநாள் காணுகளை ஒருவரையும் மறுபடியும் ஒரு பாதையில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே ஆசீர்வாதனால் நிரப்பும்படியாக இந்த வருடம் அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக வல்லமையான ஆண்டாக நீர் நேர்த்த போவதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜபம் கேளு ஜீவன் உள்ள வல்ல பிதாவே ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்டிலே காணப்படுகிற கலாச்சார சீரழிவிற்காக கர்த்தரிடத்திலே முறையிட்டு நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை நேசித்த அன்பாய் வழிநடத்த அன்பின் தேவனே, இயேசப்பா ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே இந்த மாலை வேளையிலே உடைய காலத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாட்டிலே காணப்படுகிற ஆண்டவரே இந்த கலாச்சார சீரழிவை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசப்பா ஆண்டவரே, மதுபான அடிமைக்காரர்களுக்கும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மதுபானத்தில் ஆண்டவரே அவள் அடிமையாக இருந்து ஆண்டவரே அவர்களே மாத்திரமல்ல அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே சுவாமி சீரழித்து கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து சுவாமி நீர்தானப்பா ஆண்டவரே விடுதலை பண்ண வேண்டும் ராஜா. ஏசப்பா கர்த்தாவே, இந்த பயங்கரமான மதுபானம் ஆண்டவரே, நீதிமொழிகள் 23:31-32 ஆண்டவரே, மதுபானம் இரத்த வர்ணமாக இருந்து ஒருவனுக்குள்ளே போகும் பொழுது அது பாம்பை போல கடிக்கும் விரியனை போல தீண்டும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து சுவாமி அவர்கள் விடுபட நீர்தானப்பா அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ராஜா. ஏசப்பா ஆண்டவரே, இந்த பயங்கரமான மதுபானம் அடிமையும் போதவஸ்த அடிமையை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி அப்புறப்படுத்திக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. மனம் இறங்குவீராக ராஜா. ஏசப்பா இப்பொழுதும் கூட சுவாமி, பயங்கரமாக காணப்படுகிற எங்கும் காணப்படுகிற விபச்சார பாவத்திற்காகவும் வேசித்தன பாவத்திற்காகவும் ஆண்டவரே சினிமா மோக அடிமைத்தன பாவத்திற்காகவும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து கோபம் எரிச்சல் கொண்டு ஆண்டவரே வீட்டில் சண்டை போடுகிற பயங்கரமான குணமுடையவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, விபச்சார பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை கர்த்தாவே அவர்களை உணர்த்தி ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிப்பீராக ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, நீதிமொழிகள் 6:32 சொல்கிறது ஆண்டவரே கர்த்தாவே,
விபச்சாரம் செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். வாதையும் லட்சியம் உண்டாகும். அவன் நிந்தை அவனுக்கு ஒழியாது என்று நாங்கள் வாசிக்கிறோமே சுவாமி. ஆண்டவரே கத்தாவே, அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் சுவாமி. கத்தாவே, இந்த பயங்கரமான பிடியிலிருந்து, பிசாசு அவர்களை பிடித்து கொண்டிருக்கின்ற பிடியிலிருந்து அவர்களை விடுதலை பண்ணுவீராக ராஜா. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஆண்டவரே கத்தாவே, பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆண்டவரே நீதானப்பா கிருபை செய்ய வேண்டும் சுவாமி. ஆண்டவரே ஒன்று பெய்தர் ஒன்றாம் அதிகாரம் 15 நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க ஆண்டவரே அவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பொல்லாத வழிகளிலிருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலையும் ராஜா விடுதலை பண்ணுகிற தேவன் ஆண்டவரே ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், வாய் பேசாதவர்கள் ஆண்டவரே, உடல் ஊனமுற்றவர்கள் இவர்களை எல்லாரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தாரையும் கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த பயங்கரமான லாக்டவுன் காலத்தில் கூட அவர்கள் மிகுந்த ஆண்டவரே பொருளாதார நெருக்கடியிலையும் வேதனையிலையும் கஷ்டப்படுகிறார்கள் அப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு உதவுகிற அந்த தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வாலண்டியர்ஸ் மற்றும் எல்லாரையும் ஆண்டவரே நீதானப்பா வழி நடத்தி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே நல்ல வாழ்வாதாரம் சிறக்கும்படி செய்வீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆண்டவரே. கத்தாவே, இதோ ராஜா எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பதிலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இப்பா பாதை முன்கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வன் ஆண்டவரே எங்களை உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்து கொள்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இரட்சகர் இயேசுவின் ஜபங்களும் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். நமது திருச்சபைக்காகவும் மிஷனரிமார்களுக்காகவும் நாம் அனைவரும் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் ஜெபிக்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா 4 மாதங்களாக நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாதபடிக்கு வீடுகளிலே அடைக்கப்பட்டிருப்பதை அறிந்த தகப்பன் கர்த்தாவே, அப்பா இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குதத்தை படி கர்த்தாவே, இந்த 4 மாதங்களும் கர்த்தாவே நீர் எங்களை கிருபையாய் போஷித்து பராமரித்து வழிநடத்தி வந்த அளவு கடந்த உமது அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் பேப்பராக தனித்தனியாக குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஆயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை பெண்ணியனா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆரோக்கியனா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் இம்மட்டுமாக போஷித்து வருகிற கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா மிஷனரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஊழியர்களையும் ஆண்டவரே உடைய பரிசுத்தவான்கள் ஆண்டவரே கர்த்தாவே, இரவும் பகலும் கண்ணீரோடு வேதனையோடு பாரத்தோடும் உபவாசத்தோடும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. அப்பா அவர்களுடைய ஜெபத்தை எல்லாம் நிற்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகமே கர்த்தாவே இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு இருப்பதை அறிந்த தகப்பன், எப்பொழுது இதில் எங்களை விடுவிப்பீர் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய நோக்கி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பரிசுத்தவான்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேளும் ஆண்டவரே. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்பார் என்று சங்கீதம் 26 நாங்கள் வாசிக்கிற வண்ணம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை நீர் கேளும் ஆண்டவரே. சீக்கிரத்திலே இதற்கு ஒரு முடிவு
கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது சீக்கிரத்தில் நீ இந்த லேசான உபத்திரம் என்ற உம்முடைய வாக்கின்படி சீக்கிரத்திலே நீர் இதை இந்த வைரஸை இந்த உலகத்திலிருந்து அகற்றுவீர் என்று நாங்கள் நம்பி உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக எங்களுடைய திருச்சபை மக்களையும் சரிமார்களையும் சமூக அர்ப்பணிக்கிறோம். நீரே ஒவ்வொருவரும் கரம் பிடித்து நடத்துவீராக. எல்லாவற்றையும் அருமை தந்த இயேசுவிடம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மாணவ நாம் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத நல்ல அப்பா நீர், கர்த்தாவே இத்தனை காலங்களும் நீர் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நாட்களிலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் சித்தோர் முதல் வருகிறீர். அதற்காக போதிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து பாதுகாப்பு வழிநடத்தி கர்த்தாவே எங்களுடைய மாணவ செல்வங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே பல நாட்கள் கர்த்தாவே கஷ்டப்பட்டு படித்த படங்களிலே கர்த்தாவைகளுக்கு தேர்வு ஆன போது பல குழந்தைகள் சுவாமி இருந்து போனார்களா கர்த்தாவே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே தருகிறோம் சுவாமி. கர்த்தாவே அவர்களுக்கு தேர்வுகள் ரத்து அவர்களுக்கான கர்த்தாவே அந்த தேர்வு முறைகள் அறிவிக்கப்பட்ட போது கர்த்தாவோடு கூட இருந்து வழி நடத்தினீர். அதற்காக செலுத்துகிறோம் கர்த்தாவே. நல்ல வெற்றியை கொடுத்தீர் கர்த்தாவே. மனமுடைந்து போய் தருகிறோம் சுவாமி. அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஆறுதலை நீர் கொடுத்துடல வேண்டுமாறும் பேசப்படுகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே தருகிறோம். எங்கள் ஆலயத்தின் பிள்ளைகள் கர்த்தாவே, எங்களுக்கு அப்பான பிள்ளைகள் கர்த்தாவே, எங்கள் உறவினர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தருகிறோம் சுவாமி. கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே இந்த காலங்களிலே எப்படி படிக்க வேண்டும் என்ற பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டல வேண்டுமாறு செஞ்சு மன்றாடுகிறோம். காலத்தின் வாயிலாக கர்த்தாவே வகுப்புகள் நடைபெறுகின்ற போது பல பிள்ளைகள் கர்த்தாவே அதனை படிக்க முடியாதபடி இன்னலுற்று காணப்படுகிறார்கள் சுவாமி. கர்த்தாவே மனம் காணப்படுகிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளை உடைய கரங்களிலே தருகிறோம் சுவாமி. கர்த்தாவே பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து சுவாமி கர்த்தாவே எப்படி படிக்க வேண்டும் என்ற ஞானத்தை நீர் கொடுப்பீராக சுவாமி. கர்த்தாவே அவர்கள் இணையதளத்தின் வாயிலாக படிக்க முடியாவிட்டாலும் தங்களுக்கு காலங்களிலே அவர்கள் ஏற்ற முறையிலே அவர்கள் படிக்க நேர் கிருபை செய்வீராக சுவாமி. கர்த்தாவே இந்த வருடத்தை அவர்களுக்கு நன்மையாக கொடுத்து இந்த வருடம் ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றையும் அவர்கள் படிக்கிறதற்கு ஏற்ற நல்ல ஏற்பாடுகளை நீர் அவர்களுக்கு செய்தரல வேண்டுமாறும் தடுகிறோம் சுவாமி. மறுபடியும் ஒருவரையும் தாழ்த்தி முடிய தாழ்மையோடு கெஞ்சி மாட்டாடுகிறோம். அன்பின் பரம சுகத்துக்காக நாம ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஜப குறிப்பை உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சப்பா இந்த தொற்றின் மூலமாய் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே என் தேவன் நீர் ஆண்டவரே, நீர் யெகோவா ராஃபா ஆண்டவரே, சுகம் கொடுக்கிற தேவன் ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்கிறவரா. இந்த நாளில யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக எல்லாம் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளில் ஆண்டவரை குவாரண்டைன் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தனியாக இருக்கிறவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் இந்த வேலையில நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது ஆண்டவரே உங்களுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது போல இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற போது நம்முடைய சரீரத்தில் வல்லமை புறப்பட்டு ஒவ்வொருவரையும் தொடும்படியாக கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆண்டவரை விடுதலையை கட்டளையிட்டு சீக்கிரமாய் குணமடைந்த எல்லாரும் வீடுகளுக்கு செல்ல தேவன் இங்க கிருபை பாராட்டும்படியாக கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கீழியாத்தின் பிசின் தைலம் ஆண்டவரே, நீர் ரண வைத்தியராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே நீர் தொடுங்க ஆண்டவரே. உன் தலைவினத்தின் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஏன்னா செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவன் ஆண்டவரே கர்த்தா, நீர் மாத்திரம்
மாத்திரமே ஆண்டவரே, பரிகாரி ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், நீர் ஒருவரே மருத்துவர் ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற போது ஆண்டவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது விடுதலை உண்டு ஆண்டவரே. எங்கே ஒருமனம் உண்டோ விடுதலை உண்டு என்று சொன்னீரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, விடுதலையை தேவனீர் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால, அற்புதங்களை செய்கிற நாமத்தினால, சுகம் கொடுக்கிற நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நுகங்களை முறிக்கிற நாமத்தினால, கட்டுகளை அறுக்கிறதான நாமத்தினால நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை புறப்படட்டும், உம்முடைய நாமத்தை சொன்னாலே ஆண்டவரே விடுதலை. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படி செய்வேன் என்றீரே ஆண்டவரே. நீர் செய்யும்படி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய திருச்சபையில் ஆண்டவரே சுகவீனமா இருக்கிறவர்களுக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் ஆண்டவரே சீக்கிரத்தை குணப்படுத்துவீராக ஆண்டவரே. நீர் சுகத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நீர் அப்படியாகவே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வாரமும் உங்களை காணும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தபடி ஆலயம் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த புதன்கிழமை ஜபத்திலே நம்மை ஒரு அங்கத்தினராய் வைத்து ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு ஜப ஆவியை நமக்கு கொடுத்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நான் முதலாவது இதற்கு முன்பாக ஆவியானவர் எனக்கு நமக்கு முத்திரையை கொடுப்பார் என்ற காரியத்தை பற்றி நான் பேசினேன். அதற்கு பின்பாக ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்பதை ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். போன வாரத்திலே புது பெலன், நியூ ஸ்ட்ரென்த், அதை பற்றி பேசினேன். போன வாரம் இந்த மெசேஜை நான் யூடியூப்பில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆவியானவர் ஆண்டவரே அடுத்த வாரம் என்ன ஆண்டவரே பேசினேன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், மகனே என் ஜனங்களுக்கு நான் நிழலாயிருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்களேன் எவ்வளோ ஒரு தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கார் பாருங்களேன். ஒவ்வொரு வாரமும் நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார், நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார் பாருங்களேன். நிழலாக இருக்கிறார்னா எப்படி ஒரு வெயில் அடிக்கிற நேரத்தில் நிழலாக இருப்பார் அவர்? ஏன்னா அவர் நம்மளை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். ஒரே ஒரு சின்ன ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜபத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். தேசத்திற்காக ஜபிக்கும்படியா என்னை கேட்டுக்கொண்டார்கள். எடுத்துக்கொள்வோம், ஏசாயா எழுதின புஸ்தகம் 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி. வானத்தை நிலப்படுத்தி பூமியை அஸ்திபார, வானம் வந்துடுச்சு, பூமி வந்துடுச்சு. சீயோனை நோக்கி, சீயோன் வந்துடுச்சு, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக, நான் என் வார்த்தையை, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி, உன் வாயிலே அருளி, என் கரத்தின் நிழலினால், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் கடைசி சொல்ற, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று. இந்த வசனத்தை நீங்க குறிச்சு கொள்ளுங்க, ஏசாயா 51:16. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா 41:49-2 சொல்கிறாரு, இதே கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து என்று சொல்கிறார். இங்கே வந்து மறைத்தேன் என்றார், இங்கே வந்து மறைத்து என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக 9:7 ஆண்டவர் ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது என்று சொல்லுகிறார். பாருங்கள் ஆண்டவர் எப்படி ஒரு நம்மளை விசுவாசத்தில் பலப்படுத்தும்படியாக திகைத்து போயிருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு நிழலாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல ஒரு மேகமாய் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. நம்ம எங்கே போனாலும் மேகம் இல்லாத ஒரு இடமே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், இப்போது தேசத்தில் எந்த கடைசி மூலையில் இருந்தாலும், ஒரு நீங்கள் மலை மேலே இருந்தாலும் உங்களுக்கு மேலே ஒரு மேகம் இருக்கும். ஆமேன். அந்த மேகம் இயேசுவாய் இருக்கிறார் உங்களுக்கு. 9:7 ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது என்று பார்க்கிறோம். அதே வசனம் 9:34 ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது என்று வாசிக்கிறோம். பாருங்களேன் அந்த நிழலிட்டது, அந்த மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஆண்டவர் இப்பொழுது நமக்கு அவர் ஒரு நிழலாயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் நமக்கு நிழலாயிருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நமக்கு நிழலாயிருந்தார், வரப்போகிற நாட்களிலும் நமக்கு நிழலாயிருக்க போகிறார். முதலாவது நான் முத்திரையை பற்றி பேசினேன்,
இரண்டாவது கேடயத்தை பற்றி பேசினேன். மூன்றாவது புதுபலனை பற்றி பேசினேன். ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், அவர் நமக்கு நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா! தேவன் நிழலாயிருக்கிறார். இது நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையாய் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையாய் நிரப்புமே, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஆம் ராஜா, மேகமாகிய இயேசுவே, அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்கிற ராஜா. இந்த நாள் வரைக்கும் ராஜா எங்களுக்கு வந்த ஆபத்துக்கள், எங்களுக்கு வந்த விபத்துக்கள், எங்களுக்கு வந்த வியாதிகள் எல்லாவற்றையும் ராஜா நீர் மேகமாயிருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டீரே. அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கோம் ராஜா. அப்பா எங்கள் சபையை நீர் பார்த்து கொண்டீர் ராஜா. ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து கொண்டீர் ராஜா. ஒவ்வொரு கமிட்டி மெம்பரையும் பார்த்து கொண்டீர் ராஜா. அப்பா எங்களுடைய மெய்ப்பரை நீர் பார்த்து கொண்டீர் ராஜா. மெய்ப்பருடைய குடும்பத்தை நீர் பார்த்து கொண்டீர் ராஜா. ஏசப்பா இந்த மீடியா டீமை நீர் பார்த்து கொண்டீர் ராஜா. அதற்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எல்லா ஆபத்துக்கும் ஆண்டவரே விலக்கி காத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா நாங்கள் வருகிறோம் போகிறோம் ஆண்டவரே, ஆனால் அந்த மீடியா டீம் ஆண்டவரே இதற்காக அவர்கள் மிகவும் பாடுபட்டார் ராஜா. ஏசப்பா இந்த காரியத்தை ஆண்டவரே சக்சஸ்ஃபுல்லாய் முடிப்பதற்காக ராஜா அவர்கள் மீது உம்முடைய மேகம் இருந்தபடியால் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்க ராஜா. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே வியாதியாய் இருக்கிறவர்கள் மீது ராஜா இயேசுவின் நாமம் ஆண்டவரே, அப்பா வல்லமை உள்ள நாமம் ஆண்டவரே, அப்பா கட்டுகளை அறுக்குகிற நாமம் ஆண்டவரே, இயேசு நாமம் வல்லமை உள்ளது ராஜா, கட்டுகளை அறுக்கும் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்திலே ஆண்டவரே யாரெல்லாம் வியாதியிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் நீ மீட்டுக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய ஆணி கடவப்பட்ட கரம் ஆண்டவரே இப்பொழுதே எங்கள் சபை மீது இறங்கும்படியாய் செபிக்கிற ராஜா. சீக்கிரத்திலே சபை திறக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே, அப்பா நாங்கள் சகோதர சகோதரிகளா ஆண்டவரே, உம்மை துதித்து பாட ராஜா. அப்பா உம்முடைய மேகத்தை நாங்கள் காண ஆண்டவரே. அப்பா சீக்கிரம் வழிவாசலை திறக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதியின் மிக்கினங்களையும் இயேசுவின் நாமத்தினால் எப்போதே கட்டவிழ்க்கிற ராஜா. எல்லா கட்டுகளும் ஆண்டவரை உடையும்படியாய் செபிக்கிற ராஜா. பயத்தை மூட்டுகிற ஆவியை ஆண்டவரே இரும்பல் வந்தால் ஆண்டவரே அப்பா சோதிக்கும்படியான ஒரு கவலையை உண்டு பண்ணுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு என்கிற வல்லமை நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் கட்டி போடுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அநேக ஜெபங்களுக்காக, ஜெபக்குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்தோம். இப்பொழுதும் இந்த முடிவு ஜெபத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்படியாக இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒரு சில சகோதர சகோதரிகளாக கூடியிருந்து இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி, இந்த ஜபக்குழுவிலும் நீர் ஆசீர்வதித்து வர்றதுக்காக நன்றி சொல்லி நீங்கள் ஜபிக்க முடிய தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ஜபங்கள் பல மாதங்களாக நடைபெறாமல் இருக்கிறது. மாத துவக்க ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதனை, உபவாச ஜபநாள், இரவு ஜபம்,
மருத்துவ ஊழியம், சுவிசேஷ ஊழியம், கால்நடை ஊழியம், இதற்கான பல்வேறு விதமான ஊழியங்கள், முதியோர் இல்லம் சந்திப்பு, வியாதிப்பட்டவர்களை வீட்டில் சென்று பார்ப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது, தேவையுள்ள மக்களை நேரில் சென்று நம்முடைய வாலிபர்கள் அநேக இடங்களில் தேவையுள்ள நபர்களுக்காக பணம் திரட்டி அவர்களுக்கு உதவி செய்வது, இன்றெல்லாம் அநேக ஊழியங்கள் தடைபட்டு கொண்டிருக்க இயேசு சுவாமி. பலர் நினைக்கலாம், நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி, COVID-19 என்று சொல்லப்படுற கொரோனா வைரஸ் மூலமாக பலர் அசைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாசித்தோமே சங்கீதம், அது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் சொல்லலாம், நான் அசைக்கப்பட மாட்டேன், என்னை எந்த ஒரு சக்தியும் அசைக்காது, எந்த ஒரு தீங்கும் என்னை அணுகாது என்று சொல்லி அநேகர், என்னுடைய பணம் இருக்குது, என்னுடைய பதவி இருக்குது, என்னுடைய படிப்பு இருக்குது, என்னுடைய செல்வாக்கு இருக்குது, எல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தவித்தரெல்லாம் வேத வசன்படி ஒரு அசைவு அசைத்தார் ஆண்டவர். ஏனென்றால் நான் பாடினமே பாடல், நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவே என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற நேரம் இது. இந்த சங்கீதம் 30வது சங்கீதத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நீர் குணமாக்கினீர். அநேகர் நம்முடைய திருச்சபை மக்கள் கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி மண்டாடி கூப்பிடும்போது அவர் சொல்கிறார், என்ன நீர் குணமாக்கினீர், என்ன நீர் குணமாக்கினீர் என்று சொல்லி ஒவ்வொரு நேரத்திலும் சாயங்கால நேரத்தில் அழுகை இருந்தாலும் காலையிலே களிப்பு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்லி இந்த நாட்களில் அநேக புலம்பல்கள், என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கை என்னவாகும், என்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னவாகும், நான் முடங்கி போய் கிடக்கிறேனே, நான் முடங்கி போய் கிடக்கிறேனே, என்னுடைய நிலைமை என்ன, என் குடும்பத்தினுடைய நிலைமை என்ன, நாளைய தினம் எனக்கு எப்படி அமைய போறது, கடன்காரன் வந்து வட்டியை கேட்கிறானே, வீட்டு வாடகை கட்ட முடியவில்லையே, அன்றைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கான ஃபீஸை கட்ட முடியவில்லையே, வியாதிக்கான பணம் கிடைக்கவில்லையே, என்னுடைய எதிர்கால சேமிப்புகள் எல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு உதவி செய்வார். அத்திபரம் போன்று நாம் செழிப்பாக இருந்தோமே, திருவிடாமல் போய்விட்டதே, தொழுவத்தில் எல்லாம் ஆட்டு மந்தைகள் இல்லாமல் போன மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டதே, ஏங்கி தவிக்கிறீர்களா. மகளுடைய திருமண காரியம் நடக்க வேண்டுமே, மகனுடைய திருமண காரியம் நடக்க வேண்டுமே, பிள்ளைகளுடைய படிப்புகளுக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே, காலேஜ் படிச்சிருக்காங்க அந்த எக்ஸாம் இல்லையா, அது என்ன செய்வார்கள், வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும், கிடைத்த வேளையிலும் வருமானம் இல்லாமல் போகிறதே, தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோமே, கடன் வாங்கவும் எனக்கு மனசு இல்லை, யார்கிட்ட கையேந்தவும் எங்களுக்கு வெக்கமாக இருக்கிறது, எங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் வீட்டிலே இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை, மாமனார் மாமியார் மருமகளுக்கும் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு பிரச்சனை, பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் செல்போனில் பார்த்துட்டு, இப்பொழுது ஆன்லைன் வர பிள்ளைகளுக்கு இருக்கிறனால அந்த செல்போன் கூட நான் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை, நெட்வொர்க் பிரச்சனை, படிக்க முடியாத பிள்ளைகள் ஒரே குழப்பம், ஒரே புலம்பல், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணிட மாட்டீரா, ஏக்கத்தோடும் தவிப்போடும் இருக்கமே, பல்வேறு விதமான கேள்விக்குறியோடு இருக்கிறோமே, பதில் இயேசுவே நீர்தான்ங்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் உண்மை நம்ப முடியாக, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரா, அற்புதத்தை செய்ய மாட்டீரா. அநேகருடைய வாழ்க்கையிலே பலன் குறுகி போயிருக்குது, சொர்வோடும் பலவீனத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜெபிக்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்திலே காணப்படுற பல்வேறு விதமான குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் நீங்கி இயேசுவே ஒரு சமாதானத்தை கட்ட முடியாது ஜெபிக்கிறோம்.
அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நன்றியுள்ள இருதோடு துதிக்கிறோம், சோதிக்க மாட்டாரே. அநேக ஜெபங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோமே இயேசுவே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் ஆண்டவரே மன்றாடி கதறி அழுது ஜெபிக்கிறதுக்கு ஒரு நீர் வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. இந்த புதன்கிழமை ஜெபத்திலே அநேகருக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும் நீர் பாராட்டி வந்த கிருபைக்கா நன்றி இயேசு சுவாமி. அநேகருக்கு பதில் கொடுத்து வரக்கா நன்றி இயேசு சுவாமி. அநேகர் சொல்ல முடியாத கவலையின் நிமித்தமாக என்னுடைய பிரச்சனையை வெளியே சொன்னால் ஒரு கேவலமாக இருக்குமோ, மற்றவர்கள் என்னை குறித்து கேவலமாக நினைப்பார்கள் என்று சொல்லி அந்த வியாதியையும் அன்றைய தேவை அன்றைய ஜெப குறிப்பையும் சொல்ல முடியாமல் மனசுகளை அடக்கி வைத்துக் கொண்டிருக்க எங்களுடைய திருச்சபை மக்களும் சரி, உலக இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இப்பொழுது விடுதலை நாளனே விடுதலை கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் சுகத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி அவர்களுடைய காணிப்பாய்ந்த கரங்களால் தொட்டு சுகப்படுத்தும் இயேசு சுவாமி விசுவாசின் கிரியைகளால் போராடுற ஒவ்வொரு அந்தகார சக்தியினால் பாதிக்கப்படுகிற ஐயோ என்னுடைய குடும்பத்திலே இப்படியாக பிசாசனவன் எங்களை சோதிக்கிறான் என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு வீடும் இயேசு நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீந்த இந்த குடும்பத்தை வேதனை படுத்தாதபடிக்கு அந்த குடும்பத்தை விட
அன்றைய வாழ்க்கையில் டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கோம் சாமி. அன்றைய அதனால் மன உளைச்சல், மன பாதிப்பு, பல்வேறு விதமான போராட்டத்தினால் பாதிக்கப்படுகிற இம்மானுவேல் மித்திரன் என்கிற சகோதரனுக்காக ஜெபிக்கிற இயேசு சாமி, சுகத்தை கட்டளிட முடியாது ஜெபிக்கிற சாமி. வாழ்க்கையில் நீர் செய்யற நினைத்த காரியங்கள் ஒரு அந்த மகன் உண்முடைய வாழ்க்கையிலே, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்மை சொந்த ரச்சரை ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக உண்மை தேடி ஆண்டவர் எனக்கு ஜீவன் சுகம் கொடுத்தார், அவருக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று உள்ளத்திலே நினைத்தால் அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் இயேசு சாமி. அருண் சாஜிக்கா ஜெபிக்கிறோம், கை கால் பலவீனப்பட்ட சூழ்நிலும் தூரத்திலிருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிற அந்த மகனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும் இயேசு சாமி. அருமையான சகோதரர் பென்னி அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், மகள் சுகன்யா ஆண்டவருடைய திருமண வாழ்க்கைக்காக ஜெபிக்கிற சாமி. ஆண்டரை ஏற்ற தடப்பு மே மாதம் நடக்க வேண்டிய திருமண காரியம் இன்னும் நடக்க முடியாமல் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீ தாமே பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே அவர் சுகன்யாவுக்கு நியமிக்கப்பட்ட பெனயாவுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. இவருடைய வாழ்க்கையிலே நீர் திருமண காரியத்தை ஏற்ற வேளையிலே ஏற்ற நாட்களே நடத்தி தர முடியாத ஜெபிக்கிறோம் இயேசு சாமி. அதே போல எங்களுடைய திருச்சபையில் உள்ள மக்கள் என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு திருமண காரியம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற வாழ்க்கையில திருமண காரியத்தை நடக்க முடியாது ஜெபிக்கிற சுவாமி. சிறு குழந்தையின் முதல் அன்றே வயிற்றில் வர்ற குழந்தை முதல் அன்றே பெரியோர் வரைக்கும் அன்றே ஒவ்வொருவரும் பேர் பெற தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய முதியோர்களை ஆசீர்வதிங்க, திருச்சபையின் பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, அன்றைய இளம் தம்பதிகளை ஆசீர்வதிங்க, வாலிப வயதில் இருக்கிற சகோதர சகோதரி ஆசீர்வதிங்க, இளம் வயதில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அன்றைய படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரும் பிள்ளைகளும் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா ஜீவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆயிரம் முதற்கொண்டு அந்த கமிட்டி மெண்டர் ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்கள் எங்களுடைய கோயர் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரும் ஆசிரியங்க, காவல் கேட்கிற வாட்ச்மேன்களும் ஆசிரியங்க, அன்றைய ஆரோக்கியம் ஆசிரியங்க, சுந்தரனை குடும்பத்தையும் ஆசிரியம் முடியாது ஜெபிக்கிறோம், பெண்ணின் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த ஆலய வாசல் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கட்ட முடியாது ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான் சாமி. என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அன்றைய நீர் உங்களுடைய நாமத்தை மயமப்படுத்துறதுக்கு நன்றி சொல்லு சாமி. அப்ரோஜனமற்ற ஊழியக்காரங்கள் சாமி, என்னுடைய கடமை மாத்திரம் செய்யறதுக்கு எங்கள் பலம் தந்திரே நன்றி இயேசு சாமி. அன்றைய நீ தந்த பலத்தினால் நாங்கள் நிலை நிற்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபையினால் தான் நாங்கள் நிலை நிற்கிறோம் சுவாமி. அந்த கிருபை எங்களை சுற்றி வெளியெடுத்து இந்த பொல்லாத நோய்கள் நொடியில் உண்டு எங்களை எங்களையும் எங்கள் குடும்பத்தை விட்டு சுற்றி ஒவ்வொருவரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து தூதரப்பட்டதை அனுப்பி பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். எங்களுடைய திருச்சபை இந்த புறசவகத்தில் இருக்கிற இந்த திருச்சபை அன்றைய கலங்கர தீபமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை பழிந்துட முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. இதன் மூலமாக ஏறிற்கு ஜெபத்திற்கு நீர் ஆமன்று மாமன் என்று பதில் தந்து உங்களுடைய நாமத்தை மயமுடுத்த முடியாத ஆரம்பிச்சிட இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களும் அல்லர்மே பிதாவே ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்த பரமத்திலே செய்விடுவது போல பூமியிலேயும் செய்விடுவதாக, அன்றென்று அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும், எங்களுக்கு உரதமாக குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமண்டந்து ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கத்திரை சோஸ்திரி, கர்த்த செய்த சகல பொருள் மறவாதே ஆமேன் ஆமேன். கர்த்த தம்மை உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர்.